நம்ம உடல் மற்றும் மனம் சார்ந்த மனோதத்துவ வேறுபாடுகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு கூட இருக்கிற பெல் ஐகான் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம நடந்து கொள்ற விதம் செய்யும் செயல் அனைத்துக்கும் முக்கிய காரணம் நம்ம பிரெயின் தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பிரெயின் இருக்கும், பட் சிந்திக்கிற திறன் செயல்பட்ட திறன் மட்டும்தான் வேறுபட்டு இருக்கும். இப்ப நம்ம பார்க்க இருப்பது கூட மனோதத்துவ வேறுபாடுகளை பத்தி தான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, 3 நாட்களுக்கு மேல ஒருவர் மேல இருக்கிற கோபம் சாத்தியமற்றது. ஒருவேளை 3 நாட்களுக்கு மேலயும் கோபம் இருந்துச்சுன்னா அவங்க மேல உண்மையான பாசம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளிக்காட்டும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒருவர் உங்க மேல உண்மையான பாசம் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லாமலே உங்களோட வலிய பத்தி அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. என்னதான் நீங்க பொய்யான சிரிப்பை காட்டினாலும் உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா, பாய்ஸோட பிரெயின் லேடிஸோட பிரெயின் அப்படின்னு சொல்லி இரு வேறுபாடான பிரெயின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதை இருக்கு. உண்மையாலும் அப்படி எதுவுமே கிடையாது. நாலாவது பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து பெண்கள் ஆண்களை விட அதிகமான வார்த்தைகள் அமைச்சு பேசுவாங்க. அதனாலதான் பெண்கள் ஆண்களை விட அதிகமா பேசுறாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. அஞ்சாவது பாத்தீங்கன்னா, முத்தம் கொடுக்கறனால நம்ம அப்ப சாப்பிடுற வாழைப்பழம் சாக்லேட் சுயங்கனால நம்ம உடம்புக்கு அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது. இது உண்மைதான். ஆறாவது பாத்தீங்கன்னா, நம்ம பிறக்கும் போது நம்ம கண்கள் எந்த அளவுல இருந்துச்சோ அதே அளவுலதான் இப்பயும் இருக்கும். ஆனா நம்ம காது மூக்கு மட்டும்தான் கொஞ்சம் வளர்ந்துருக்கும். ஏழாவது பாத்தீங்கன்னா, ஸ்வீட் சாக்லேட் எல்லாம் அதிகமா விரும்பி சாப்பிடறவங்க அதிகமா மகிழ்ச்சி கொண்டவர்களாகவும் அதிகமா வெளிப்படைய பேசுற சுபாவம் கொண்டவர்களாக தான் இருப்பாங்க. எட்டாவது பாத்தீங்கன்னா, ஒருவர் சிங்கிளா இருக்கும் போது சந்தோஷமான தம்பதிகளை போலயும் காதல விழுந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமான சிங்கிளா இருக்கிற மாதிரியும் தான் ஃபீல் பண்ணுவாங்க. இதுவும் மனோ தத்துவத்துல சொல்லப்படுது. ஒன்பதாவது பாத்தீங்கன்னா, ஒரு சராசரியான மனிதன் ஒரு நாளைக்கும் 3000க்கும் மேற்பட்ட சிந்தனைகளை கொண்டிருப்பான். இதுவும் மனோ தத்துவத்துல சொல்லப்படுது. பத்தாவது பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கணும்னா இன்னொரு வழி நம்ம குளிக்கும் போது பாட்டு பாடுறதுதான். இப்படி நம்ம செய்யும் போது நம்ம உடம்புல இருக்கிற மன அழுத்தம் ரத்தத்துல இருக்க அழுத்தம் எல்லாமே குறைஞ்சிடும், மன அலைகள் மேம்படும் அப்படின்னு சொல்லிட்டு மனோ சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.